ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷிஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல் முட்டைகோஸ் அடை. இது எப்படி பண்ணணும், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் தோசை அரிசி, கால் கப் துவரம்பருப்பு, ரெண்டையும் தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைகோஸை பொடியாக நறுக்கி ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தனியா, ஜீரகம், பச்சை மிளகாய், மிளகா வத்தல், பெருங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக ப்ரௌனாக வறுத்து அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அந்த அரிசி, பருப்பு, வறுத்து வச்சுருக்க பொருள், அப்புறம் புளி சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் அந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் திருவலியும் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். அதே போல தண்ணீர் நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கட்டியாவே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவுல நம்ம பொடியா நறுக்கிய முட்டைகோசையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட்டியா இருக்குது இந்த மாவு, இதை வந்து ஒரு வாழை இலை எடுத்து அதுல கொஞ்சோண்டு ஆயில் தடவி இந்த மாவுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை தட்டி ஒரு தவாவை ஹீட் பண்ணி அந்த இலையோட சேர்த்தே அந்த அடையை தவாவில் போட்டு அதை ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இலையை எடுத்துட்டு திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆன உடனே அதை எடுத்துடலாம். இன்னொரு டைப் வந்துட்டு அந்த அடை மாவுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக வச்சுருப்பேன். இதில் வந்து நீங்கள் எப்பயும் தோசை விடுற மாதிரி தோசைக்கல்ல ஹீட் பண்ணி அதில் தோசையை ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துக்கலாம். தேட்ஸ் இட், நம்மளோட இந்த கர்நாடகா ஸ்பெஷல் சுவையான முட்டைகோஸ் அடை இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை ரெண்டு டைப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அந்த டைப் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய ரெசிபீஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.